காலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று 11/12/2020 வெள்ளிக்கிழமை, கார்த்திகை மாதம் 26ஆம் தேதி. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் நேயர்களுக்கு சாலினி டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு முழுவதும் சித்தயோகம் உள்ள நாளுங்க. இன்னைக்கு ஏகாதசி திதி காலையில் 7:12 வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, நாள் முழுவதும் துவாதசி திதி. இன்னைக்கு கார்த்திகை மாதம் தேய்பிறை, துவாதசி திதி, சிரார்த்த திதி, தவச திதி. துவாதசி திதி பாருங்க, இரவு முழுக்க இருந்து விடிய காலையில் 4:05 வரைக்கும் இருக்கு. இன்னைக்கு காலையில் சித்திரை நட்சத்திரம் காலை 6:36 வரைக்கும் இருக்குங்க. பிறகு நாள் முழுவதும் சுவாதி நட்சத்திரம். இன்னைக்கு காலையில் 7:54 முதல் 9:24 வரை குளிகை காலம். காலை 10:54 முதல் 12:24 வரை ராகு காலம். மாலை 3:24 முதல் 4:54 வரை யமகண்டம். இன்றைய கிரக நிலைகளை பார்ப்போம். மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, துலாத்தில் சந்திரன் சுக்கிரன், விருச்சிகத்தில் சூரியன் புதன் கேது, தனுசில் சனி, மகரத்தில் குரு. இனி 12 ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி. மேசராசிக்கு பாருங்க, ராசி அதிபதி போய் செவ்வாய் ஆட்சி ஆகிட்டார். இப்போ மேசத்துக்கு வந்து ஐப்பசி மாதமும் கார்த்திகை மாதமும் சரியில்லாமல் மாதமாக போயிடுச்சுங்க. அதுலேயும் இந்த கார்த்திகை மாதம் வந்து மேசராசிக்கு சந்திராஷ்டம மாதம். சந்திரன் போய் 8 மறைஞ்சு 2-4 கொடுக்குற உபத்திரவத்தை இப்போ சூரியன் கொடுக்குறாரு. அந்த மாதிரி கார்த்திகை மாதம் முழுவதும் மேசராசிக்காரங்களுக்கு அவ்வளோ சிறப்பான மாதமாக இல்லை. இன்னைய பொறுத்த வரைக்கும் வெளிநலச்சல், வெட்டி வேலை, இந்த மாதிரி ஒரு வேலை தாங்க. இன்றைக்கி இன்னைய பொறுத்த வரைக்கும் செலவு, தேவையில்லாத பிரயாணம், நண்பர்களோட உல்லாசம், இது வந்து ஒரு சிறப்பான நாள் இல்லைங்க, சுமாரான நாள் தான். அடுத்த 2 வேறு சந்திராஷ்டமாக வருது, அதனால் எச்சரிக்கையாக நடந்துக்கங்க. அடுத்தபடியாக ரிஷபராசி. ரிஷபராசிக்கு பாருங்க, ராசியில் ராகு இருக்கிறார். இன்னைக்கு வந்து பாருங்க, ராகோட வர நட்சத்திரம். ராகு நம்ம மேலே இருக்கல நம்மளுக்கு எண்ணங்கள் குழப்பம். அதே மிருகசீரிச நட்சத்திரக்காரவங்களுக்குலாம் ரொம்ப குழப்பமாக இருப்பாங்க. உடம்புல அலர்ஜி ஏற்படும், ஏதாவது தொல்லைகள் இருக்குங்க. இன்னைய பொறுத்த வரைக்கும் திடீர் தன பிராப்தம் கிடைக்குதுங்க. இன்னைக்கு பணம் வருது, பொருள் வருது, சந்தோஷம் வருது, எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி நாளுங்க. ராகு வந்து யோக ராகுங்க. இருந்தாலும் மனதில் ஏதோ ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த சனி 8 இருக்குது. குடும்பஸ்தானத்தை பார்க்குறதுனாலையும் புத்திஸ்தானத்தை சனி தனிமையில் நின்று பார்க்குறதுனாலையும் இந்த அஷ்டம சனி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்லதுங்க. அடுத்தபடியாக மிதுன ராசி. மிதுன ராசிக்கு பாருங்க, 12 ராகு, 5 சந்திரன் சுக்கிரன், 6 சூரியன் புதன் கேது இருக்கிறார், 7 சனி இருக்கிறார். 12 ராகு இருக்கிறதுங்க. இன்னைக்கு ராகோட நட்சத்திரம் அந்த வீட்டுக்குடைய செவ்வாய் அதுக்கு 12 மறைஞ்சிட்டாரு. ஆட்சியாக இருக்கிறாரு, லாபத்தில் இருக்கிறாரு. அதனால் மிதுன ராசிக்கு பாருங்கள், கட்டிடம், மனை, வீடு, இதில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு வெற்றியை கிடைக்கக்கூடிய ஒரு நாள். அது சம்பந்தமாக அலைச்சல், சங்கடம், எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வெற்றியை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு நாள். அந்த மாதிரி ஒரு நாளுங்க. கண்டிப்பாக பாருங்கள், மிதுன ராசிக்கு சனி பயிற்சி ஆன உடனே அவங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். வீடு கட்டுவாங்க, பிரிஞ்ச குடும்பங்கள் ஒன்று சேரும், குதூகலம் ஏற்படுங்க. மிதுன ராசிக்கு சனி பயிற்சி வரைக்கும் பொறுமையாக இருங்க. இன்னைய பொறுத்த வரைக்கும் கால் பாதத்தில் ஏதாவது நலிவுகள் ஏற்படும், தேவையில்லாத பிரயாணம் நடக்கும். ரொம்ப அலைஞ்சி தெரிஞ்சு தாங்க இன்றைக்கி காரியம் நடத்தணும்.
தடங்கள் தாமதம்லாம் ஏற்படும், இருந்தாலும் வெற்றி நாள் தாங்க. அடுத்தபடியாக கடகராசி. கடகராசிக்கு பாருங்க, நாலில் சந்திரன் நாலில் சுக்கரன் பதினொன்றில் ராகு இருக்குங்க. பதினொன்றில் ராகு இருக்குது, ஆறில் சனி வெற்றியை கொடுக்குறாரு, பதினொன்றில் ராகு வெற்றியை கொடுக்குறாரு, பத்தில் போய் செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறாரு. கடகராசிக்காரங்களுக்குலாம் யோகம் யோகமெல்லாம் அடிக்குதுங்க. அந்த மாதிரி கடகராசிக்கு யோகங்க, வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாத்துலையும் ஜெயிச்சுக்கிட்டு வர்றீங்க. நட உட பாவனை எல்லாம் மாறுதுங்க. சனி பெயர்ச்சிக்குள்ளே பாருங்கள், கடகராசிக்காரங்களுக்கெல்லாம் திடீர் திருமணம் நடக்க போகுது, சந்தான பாக்கியம் ஏற்பட போகுது, உத்தியோகம் கிடைக்க போகுது, தொழில் ஆரம்பிச்சிருவாங்க. கடகராசிக்கு அப்படி ஒரு யோகங்க. 27-12 அவங்க வேலையெல்லாம் பூர்த்தி ஆகிடுங்க. ஏன்னா சனி 7 வர்றது தவறு தான், இருந்தாலும் ஆட்சி ஆகிடுறார். அதுக்கு முன்னாடி 6 இருக்கிற சனி நமக்கு நல்லதெல்லாம் நடத்தி கொடுத்துருவார். அந்த மாதிரி கடகராசிக்கு இன்றைக்கி யோகமான நாளுங்க. எல்லா வகையிலையும் நமக்கு சிறப்பாக இருக்குது. இருந்தாலும் நாளில் சந்திரன் இருக்கக்கூடாது, தாய் வகையில் சிறு சிறு உபாதைகள் இருக்குங்க. வாகன வகையிலையும் நமக்கு சுக்கரன் ஆட்சி தான், வாகனத்தில் வந்து அதிகமாக செலவு பண்ணுவோம், புது வாகனம் வாங்குவோம், இருக்கிற வாகனத்தை கொடுத்துருவோம், இல்லை புதுப்பிப்போம். இந்த மாதிரி ஒரு சிறப்பான யோக நாளுங்க. செலவுகளும் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குங்க. அடுத்தபடியாக சிம்மராசி. சிம்மராசிக்கு பாருங்கள், இன்றைக்கி அதிர்ஷ்டமான நாளுங்க. இன்றைக்கி பணம் வருது, பொருள் வருது, சந்தோஷம் வருது, தொழில் உத்தியோகம்லாம் சிறப்பாக இருக்குங்க. பத்தில் பாவி இருக்குன்னா பத்தில் ராகு இருக்கிறாரு, குரு பார்க்குறாரு, தொழிலெலாம் பிரமாதமாக இருக்குங்க. சுபகாரியம் வேறு நடக்கிறதுக்கு திட்டம் போடுறீங்க, சுப செலவு ஏற்படுது, கேட்ட இடத்துலலாம் பணம் கிடைக்குதுங்க. நமக்கு அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான நாளுங்க இன்றைக்கி. தைரியமான நாளுங்க. தைரிய வீரிய யோக போகஸ்தானத்தில் போய் சுக்கரன் ஆட்சி பட்டிருக்கிறார், கூட போய் சந்திரன் போய் சேர்ந்துக்கிட்டாரு. பத்தில் ராகு இருந்து குரு பார்க்குறார், 12 இடத்தை குரு பார்க்குறார், தனஸ்தானத்தை குரு பார்க்குறார். சிம்மராசிக்கெல்லாம் அதிர்ஷ்ட காற்று வீசுதுங்க. இந்த 5 இருக்கிற சனி புத்திர வகையிலையும் புத்தியையும் கொஞ்சம் கொஞ்சம் கெடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, அதுவுமே மாறப்போகிறாருங்க சனி பயிற்சி. ஆனால் நமக்கு வந்து 6 குரு 6 சனி மீசபங்க ராஜயோகம் ஏற்படும், கொஞ்சம் பொறுமையாக இருங்க சனி பயிற்சி வரைக்கும். மற்றபடி இன்னைக்கு வெற்றி நாள். அடுத்தபடி கன்னிராசி. கன்னிராசிக்கு பாருங்கள், ராசி அதிபதி புதன் போய் 3 இருக்கிறார், சூரியனுடைய சேர்ந்துட்டார், கேதுவோடைய சேர்ந்துட்டார், இன்றைக்கி 9 ராகு இருக்குது. இன்றைக்கி அலர்ஜி உபாதை ஏதாவது ஏற்படுங்க. 2 வேறு சந்திரன் இருக்கிறாரு. நம்ம பேசி இன்றைக்கி ஆதாயம் வர்றதுக்கு திட்டம் தீட்டக்கூடிய ஒரு நாள், அதுக்காக அதிகமாக செலவு பண்ணக்கூடிய நாள். வெற்றி நாள் தான். பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறீங்க, கட்டணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறீங்க, எல்லா வகையிலும் திட்டமும் ஏற்பாடும் தான் நடக்கும், அது சம்மந்தமாக செலவுகள் ஏற்படும். மொத்தத்தில் லாபத்துக்கு ஆதாயத்துக்காக இன்றைக்கி பாடப்பட வேண்டிய கூட லாபமான நாள் தாங்க. சகோதர வகையில் வீடு மன கட்டிடம் இந்த வகையில் ஆதாயம் கிடைக்க போகிறதுக்காக பிளான் பண்ணி நம்ம அலையிறோம். இன்றைக்கி வந்து செலவு அதிகமாக இருக்கக்கூடிய நாள், ஆதாயத்துக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு நல்ல நாள். அடுத்தபடியாக துலாராசி. துலாராசிக்கு பாருங்கள், ராசி அதிபதி போய் சுக்கரன் இருக்கிறார், ஆட்சியாக இருக்கிறார். அவங்க பாருங்கள், சந்தோஷம் கொதுகலம் தாங்க. 4 குரு இடமாற்றம் ஏற்படுதுங்க. தொழிலில் நல்லது கிடைக்குது, ப்ரமோஷன் கிடைக்குது, உத்தியோகத்தில் நமக்கு நல்லது கிடைக்குது, தொழில் நமக்கு விருத்தி ஆகுதுங்க. இஷ்டமான இடமாற்றம் நடக்குங்க. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் 8 ராகு தண்ட செலவு வருதுங்க. அபராதம் கட்டணும், கீழே விழுந்துடணும், ஏதாவது தண்ட தண்ட செலவுகள் ஏற்படும். ஏரில் செவ்வாய் ஆட்சியாக இருக்குது, வீட்டுக்காரங்கள்ட்ட எல்லாம் ஒப்படைச்சிருங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இன்றைய பொறுத்த வரைக்கும் அதிக செலவுனாலுங்க, தண்ட செலவு ஏற்படக்கூடியன்னா பொறுமையாக இன்றைக்கி கையாளணும் தான். தொழில் இதெல்லாம் பிரமாதமாக இருக்குங்க. தொழில் வகையில் இடமாற்றம் நடக்க போகுது. எல்லா வகையிலையும் நன்மையாக தான், நமக்கு இஷ்டப்பட்ட இடத்துக்கு போகிறோம். அந்த மாதிரி ஒரு சௌகரியமான ஒரு நாள் தாங்க. இன்றைக்கி மன உளைச்சலும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், வாகனம் நமக்கு யோகம் இருக்குது.
இன்னைக்கு பாருங்க நமக்கு பணத்துக்கு ஏற்பாடு பண்றோம், ஆனா பணம் வர்றதுக்கு நான் ரெண்டு நாள் ஆகுங்க. ஆண்டவனே விருச்சிகராசி, விருச்சிக ராசிக்கு பாருங்க 12ல சந்திரன், 12ல சுக்கிரன், 7ல ராகு. இன்னைக்கு 7ல இருக்கிற ராகு வந்து நமக்கு யோகத்தை செய்ய போறாரு. ஏன்னா ராகு இருந்த வீட்டுக்குடையவர் போய் சுக்கிரன் ஆட்சி ஆயிட்டார். அப்ப 7ல ராகு, நண்பர்களால் ஆதாயம், திடீர் இன்னும் திருமணம் ஏற்பாடு நடக்க போகுது. ஏன்னா குரு 3ல இருந்தால் கூட 7ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 1, 2, 3, 4, 5ஆம் பார்வையாக நமக்கு வந்து அந்த பார்வை கிடைக்கிது அந்த ராகுக்கு. அதனால் நீச்ச குருவாக இருந்தாலும் குடும்பாதிபதி நீச்சமாக இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்குதுங்க குரு சனியும். அதனால் நமக்கு திடீர் திருமணம் நடத்துறதுக்கு ஏற்பாடு நடக்குதுங்க. இன்றைக்கி வெற்றி நாள் தான், கொஞ்சம் இன்றைக்கி அதிகமாக செலவு பண்ணக்கூடிய ஒரு நாள். வண்டி வாகனம் தாய் வகையில் கொஞ்சம் செலவு பண்ணக்கூடிய ஒரு நாள், மற்றபடி வெற்றி நாளுங்க. அடுத்தபடியாக தனுசு, தனுசுக்கு பாருங்கள் ராசியில் சனி இருக்குதுங்க. அவங்க எங்கெங்க கவலைப்படுறாங்க, காலையில் பாருங்கள் சீக்கிரமாகவே எழுந்திரிக்க முடியல தனுசுக்காரங்கள. ஏவா 5 மணிக்கு எழுந்திரிக்கிறேன், இன்னும் 4 மணிக்கு எழுந்திரிக்கிறேன், அலாரம் வச்சா அலாரம் அடிச்சுக்கிட்டே தாங்க இருக்கும். இவங்க எந்திரிக்கிறது லேட்டாக தான் எந்திரிப்பாங்க. இன்னைய பொறுத்த வரைக்கும் அதிக துணிச்சலான நாளுங்க. 6ல ராகு வெற்றி நாளுங்க. எல்லா வகையிலும் வெற்றி கொடுக்கக்கூடிய நாள், தொழில் இதெல்லாம் நல்லா இருக்குதுங்க. 11ல சந்திரன் இருக்கிறார், 11ல சுக்கரன் இருக்கிறார், ஆதாயம் கிடைக்குது. இன்றைக்கி பணம் வருது, பொருள் வருது, சந்தோஷம் வருது. எல்லா வகையிலையும் இன்றைக்கி வெற்றி நாளுங்க. இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு சிறப்பான நாள் தனுசு ராசிக்கு. தெய்வ அனுகூலம் உள்ள நாளுங்க. ஏன்னா 5ல போய் செவ்வாய் ஆட்சி ஆகிட்டார், அதை சுக்கரன் வேற பார்க்குறாரு, சந்திரனும் பார்க்குறாரு இன்றைய தேதியில். அதனால் ரொம்ப சிறப்பான தெய்வ அனுகூலம் உள்ள நாள். அடுத்தபடியாக மகர ராசி, மகர ராசி பாருங்கள் 5ல ராகு இருக்குதுங்க, 10ல சந்திரன், பிரயாணத்தில் வெற்றி வருதுங்க. பிரயாணத்துக்காக அலைச்சல் அலையணும். பிள்ளைங்க வகையில் இன்றைக்கி கொஞ்சம் சங்கடமான நாளுங்க. இன்றைக்கி காலையில் எந்திரிக்கும் போதே நமக்கு ஒன்றும் சரியில்லைங்க. இன்றைக்கி சங்கடங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள். இன்றைக்கி வந்து புத்திர வகையில் கவலைப்படக்கூடிய நாள். ஆனால் மருத்துவ செலவு வேற பண்ணியாகணும். அந்த மாதிரி ஒரு அலைச்சல் டென்ஷன் இதெல்லாம் இன்றைக்கி ஏற்படுங்க. இன்றைக்கி வந்து கோபமே படக்கூடாதுங்க, எதுக்கும் வெயிட் கொடுக்காதீங்க. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் செலவு நாள், தண்ட செலவுகளும் நடக்கும். அதனால் தைரியமாக இருங்க. நமக்கு சனி பயிற்சி ஆனால் யோகம் வரும். இன்றைய பொறுத்த வரைக்கும் டென்ஷனான நாளுங்க. அந்த டென்ஷன் படாமல் பாதுகாப்பாக இருந்துக்கோங்க, டென்ஷன் ஆகாதீங்க. அடுத்தபடியாக கும்பராசி, கும்பராசிக்கு பாருங்கள் 4ல போய் ராகு இருக்குது. 4ல ராகு, 12ல குரு. தனம் குடும்பம் வாக்குன்னு சொல்லக்கூடிய குரு போய் 12ல நீச்சமாயிட்டார. போதாத வரைக்கும் 11ல சனி இருந்து நம்ம ராசியை பார்க்குற. சனி இருக்கிறது யோகம்தாங்க. இருந்தாலும் குடும்பாதிபதி போய் 12ல மறைஞ்சு போயிட்டார். அது குரு பயிற்சியிலேருந்து நமக்கு இடமாற்றம் வந்துருச்சுங்க. தொழில் வகையில் இடமாற்றம், உத்தியோகம் தொழிலில் அலைச்சல் இருக்குது. குடும்பத்தை விட்டு பிரிவினை வரும், நல்ல பிரிவினை தான். தண்ட செலவுகள் கொஞ்சம் அதிகமாக நடக்கும். இன்றைக்கி டென்ஷன் கொஞ்சம் கூடுதலான நாளுங்க. 4ல ராகு இருக்குது, வாகன தொல்லை கொடுக்குது, தாய் வகையில் தொல்லை இருக்குது, தாய் தந்த வகையிலையும் தொல்லை இருக்குது. இன்றைய பொறுத்த வரைக்கும் டென்ஷனான நாளுங்க. ரொம்ப கோபப்படாமல் எச்சரிக்கையாக இருங்க. தொழிலை பற்றி இப்போ நமக்கு கவலை இல்லைங்க. ஏன்னா செவ்வாய் போய் ஆட்சி ஆகிட்டார், ஜீவனாதிபதி போய் ஆட்சியாக இருக்கிறாரு. அதனால் தொழில் உத்தியோகம்லாம் சிறப்பாக இருக்குங்க. தாய் வகையிலையும் வாகன வகையிலையும் குடும்ப வகையிலையும் கொஞ்சம் டென்ஷன் ஆகக்கூடிய நாள். டென்ஷன் ஆகாமல் இன்றைக்கி தெய்வ சிந்தனையோடு தள்ளுங்க. அடுத்தபடியாக மீனராசி, மீனராசிக்கு பாருங்கள் இன்றைக்கி சந்திராஷ்டமங்க. வழக்கமாக உள்ள வேலையை மட்டும் பார்த்துக்கோங்க, புதுசாக எந்த காரியத்தையும் ஈடுபடாதீங்க. இன்றைக்கி தான் அதிகமாக துணிச்சல் வர்ற மாதிரி வரும். அதை பார்க்கலாம், இதை பார்க்கலான்னு. பொதுவாங்க ஒரு மனிதனுக்கு சந்திராஷ்டமம் வருதுன்னா அவங்க மனசே வந்து மறந்து போயிடுவான்.
சந்திராஷ்டமம் இருக்குங்கிற ஞாபகமே இருக்காது. சும்மா இருக்க மாட்டோமா, அன்றைக்கி தான் புது வேலையெல்லாம் செய்வோம், ஒட்டடை அடிக்கிறோன்னு நினைப்போம், நகை வெட்டுவோம் நினைப்போம், ஏதாவது வேண்டாத வேலையெல்லாம் செய்ய மனசு சொல்லும். அப்போ ஏன்னா பிரச்சனை வரணும் பாருங்கள், அதை நம்ம ஸ்டூலில் போட்டுட்டு ஏறி ஒட்டடைக்கு கீழே விழுந்துருவோம். இந்த வேலையெல்லாம் சந்திராஷ்டமத்தில் செய்யும், அதுக்கு யோஜனை வருங்க. கடவுள் வந்து நல்லதுக்கும் யோஜனை தான் கொடுப்பாரு, கெட்டதுக்கும் யோஜனை தான் கொடுப்பாரு. நம்மளுடைய பிறந்த ஜாதகத்துக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி அந்த யோஜனைகள் வருங்க. அதனால் வந்து என்றைக்குமே நல்லதே நினைக்கணுங்க. அது வள்ளலார் சொன்ன மாதிரி, நல்லதே நினை, நல்லதே செய், நல்லது தான் நடக்கும் பாரு. அதனால் இன்றைக்கி வந்து நமக்கு டென்ஷனான நாளுங்க, தேவையில்லாத துணிச்சல் வரும். அதனால் இந்த நாளை தெய்வ சிந்தனையோடு தள்ளுங்க. இன்றைக்கி நாள் சரியில்லைங்க மீனராசிக்கு, சந்திராஷ்டம நாள், பொறுமையாக இந்த நாளை தெய்வ சிந்தனையோடு அந்த நாளை தள்ளுங்க. வணக்கம், நாளை பார்க்கலாம்.